வணக்கம், வெல்கம் டு சமி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட்டு டு மார்னிங் வந்து ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்புறம் லன்ச் ப்ரீ ப்ரிப்ரேஷனும் பார்க்கலாம். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பருப்பானம் செய்கிறதுக்காக நான் வந்து குக்கரில் பருப்பும் பூண்டும் வந்து நான் ரெடி எடுத்து வச்சுருவேன். நான் நைட்டே வந்து இது நான் குக்கரில் போட்டு வேக வைக்க மாட்டேன், நான் ஜஸ்ட் நான் எடுத்து வச்சுருவேன் அவ்வளோதான். அப்புறம் ஆணத்துக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் வந்து நறுக்கி வச்சுருவேன். நறுக்கி நான் ஒரு பாக்ஸில் தனித்தனியான பாக்ஸில் நான் போட்டுடுவேன். அப்போ தான் வந்து நம்ம எடுத்து தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா தாளிக்கிற நேரத்தில் வந்து ஒன்றா பொறுக்கிட்டு இருக்கணும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுட்டிங்கன்னா அப்படியே வந்து நம்ம தாளித்து ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் மூணுமே ஒரு பாக்ஸ் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து பாப்பாவுக்கு தேவையான அரிசி இருக்கு இல்லையா, நம்ம மறுநாள் வைக்கணும் இல்லையா, அதை மட்டும் ஒரு கிண்ணியில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் லன்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையும் நான் வந்து நான் ரெடி பண்ணி நான் வச்சுருவேன். அவ்வளோதான் நான் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம பரபரப்பாக நம்ம வந்து இருக்கிற வேலையில் ஈஸியாக வந்து அங்கங்கே தேடாமல் நம்ம பாக்ஸில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மார்னிங் வந்து என்னென்ன ரொட்டீன் வேலை நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து 6:00 ஏஞ்சா ஏஞ்சி கிச்சன் கொண்டதுக்கப்புறம் நான் வந்து ஜன்னலை திறந்து விட்டுடுவேன். ஜன்னல் நான் ஃபஸ்ட்டு என்னோடய வேலை அது தான், ஜன்னலை திறந்து விடுறது. அப்புறம் பாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் வச்சுக்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பருப்பு குக்கரில் அதை நான் வந்து எடுத்து நான் வந்து அதை நல்லா வந்து மூணு டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு குக்கரில் வந்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். வேக வச்சு நம்ம அதை வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து டீ போட்டு முடிச்சுருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், விசில் வந்துடுச்சு. கத்திரிக்காய் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன், அதாவது பருப்பானம். அது கத்திரிக்காய் நான் முதல் நாளே வெட்டி வைக்கல, ஏன்னா அது கருப்பாகிடுங்கிறதுனால நான் அப்போதைக்கு நான் வெட்டுறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பருப்பானம் வைக்கிறதுக்கு நான் வந்து சட்டி வச்சு எண்ணெய் போட்டுட்டேன். நம்ம எப்போதும் பண்ணுறது தான் அவ்வளோதான். நம்ம தாளிப்பு மட்டும் பண்ணால் லாஸ்ட்டாக பண்ணுவேன், ஏன்னா பாப்பாவுக்கு தாளிப்பு பிடிக்காது. இதுக்கெல்லாம் நான் டீயும் போட்டுட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கும் எனக்கும் வந்து ஹாலிக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு நான் வந்து நான் ஆற வச்சுருவேன். இப்போ ஏஞ்சிரும் நான் வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பாப்பாவுக்கு ஹாலிக்ஸ் கொடுத்துருவேன். இதுக்கு இடையிலையே நான் வந்து ஆணத்துக்கு தேவையான இதெல்லாத்தையும் நான் வந்து போட்டு வதக்கிட்டு இருந்தேன். இன்னொரு அடுப்பில் நான் என்ன செய்ய வச்சு முறுக்கு வறுத்துட்டு இருந்தேன். இது எனக்கு பிளான்னே இல்லை, திடீர்னு தான் தோணுச்சு சரி பாப்பாவுக்கு முறுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் முறுக்கும் நான் வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். சரி பேசி நான் வந்து ஹாலிக்ஸும் குடிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதான், ஆணம் ரெடியாகிடுச்சு, தாளிப்பு இல்லாத ஆணம். இதை கொஞ்சம் நல்லா குறிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக அதே குக்கரில் நான் வாஷ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து சோறும் வச்சுருவேன். இதை தப்பாக எடுத்துக்காதீங்க, டைம் இல்லை மூடிலாம் கழுவுறதுக்கு. சும்மா ஒரு அலசி அலசிட்டு தான் குக்கரை மட்டும் தான் அலசம், மூடி அலச மாட்டேன். அப்புறம் நல்லா ஆணமும் குறிச்சிச்சு, பாப்பாவுக்கு தனியாக சாம்பாரும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நான் எங்களுக்கு தனியாகவும் தாளிச்சிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் தாளிச்சிட்டேன். இப்போது நான் வந்து லன்ச் பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணியாச்சு, அவ்வளோதான் நம்மளுடைய ஈஸியான ரொட்டீன் வீடியோ. பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.